ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னே டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க, சரி வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கும் முறுக்கு பேக் பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. 7:30 நம்ம சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் 8 மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எப்போ 8 மணிக்கெலாம் ரெடி ஆகி கீழே வந்துடுவோம். இன்றைக்கி என்னன்னு தெரில, பிள்ளைங்க ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாங்க. கண்மணிலாம் அடி வாங்கிட்டா, சாப்பிட்றதுக்கே அடி வாங்கி. அப்புறம் நான் ஊட்டி விட்டு 8:10 எப்போவும் 8:30 வரவேன். இன்றைக்கி சீக்கிரம் வேறு வந்துருச்சு, அவசர அவசரமாக ஓடுதுங்க பிள்ளைங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து கார்டியோ மாதிரி பண்ணேன். இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, பபுள் ராப்லாம் வச்சு சூப்பராக நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. பாத்திரத்தை ஃபஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கேரி பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து ஒரு மேனுவல் புக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் நான் சூஸ் பண்ண பாத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் ப்ளூ கலர் கோட்டிங் வர மாதிரியான ஒரு கடாயும் ஃப்ரை பேனும் தான். ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 22 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியான ஃப்ரை பேனு. பேனோட ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீளமாகவே இருந்தது, நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அடியில் பாட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக தான் இருந்தது. இது வந்து இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பேன் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன், ஃப்ரைட் ரைஸ்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. கடாயும் 22 சென்டிமீட்டர் தான், வித்து லிட்டோட வருது. லிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கடாய் கொஞ்சம் டீப்பாக இருந்தது, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து மேட் ஃபினிஷில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதியம் வந்து சிக்கன் சமைக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு வந்து சிக்கன் 65 மசாலா போட்டு பரட்டின மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். புது பாத்திரத்தில் தான் சமைச்சேன், ஹீட் வந்து ஈவனாக பரவ வச்சு அதனால சீக்கிரமே சமையல் வேலையை முடிச்ச மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம் வாங்கின தோசைக்கல் எப்படி இருக்குன்னு சிலர் கேட்டிருந்தாங்க, அது சூப்பராக இருக்குது. அது வந்து சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். RAJI12 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. கூப்பன் கோடு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சமையல் வேலையை முடிச்சாச்சு. நானும் கமலும் மதியம் 2:30 தான் சாப்பிடவே உட்காந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக சாப்பிட்றதுனால மதியம் லஞ்சும் லேட்டாக தான் இப்போலாம் எடுத்துக்கிறேன். மேக்ஸ் எக்ஸ்போல மேக்ஸில் தான் நான், அதனால மேக்ஸில் டேங்கிராம் இல்லாட்டி ரூபிக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண தெரியும்னா எடுத்து வாங்க. நாங்கள் எடுத்து போ, அது சால்வ் பண்ண, அது டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். யார் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்பாங்க. ட்ரைனிங் எடுத்துக்கோ, அம்மா சொல்லித்தரேன். ரெண்டு நிமிஷம் 16 செகண்ட்ஸில் முடிச்சாங்க. சூப்பர். ஃப்ரெஷ் பேட்ச் சத்து மாவு இந்த வாரத்துக்கானது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹெல்த் மிக்ஸில் மொத்தம் 29 பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். 8 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எத்தனை வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஈவினிங் கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்லேயும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த சுடிதார் வெட்டி வச்சு, சரி இதை இன்னைக்கு தச்சிடலாமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன் தைக்கிறதுக்கு. எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும், ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது. அதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. ஸ்டிச்சிங் கற்றுக்கணுன்ற ஆசை வந்து என்னோடய ஸ்கூல் டேஸில் இருந்தே இருக்குது. அப்பா போலீஸ் வேலையில் இருந்தார், சைடில் வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பா டியூட்டிக்கு போன டைம்லலாம் வந்து மிஷினில் ஏறி உட்காந்து எதையாவது தைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ மிஷினில் ஊசியும் உடச்சி விட்ருக்கேன். ஸ்கூல் காலேஜும் அப்படியே ஓடிடுச்சு.
ஆஃப்டர் மேரேஜ் கையில் பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து கிளாஸ் போனேன். ப்ளவுஸு சுடிதார் கட் பண்ணி தைக்கிறதுக்கு பழகினேன். பட் இடையில வந்து லாங் கேப் ஆனனால மறந்துருச்சு. வெளியில் கிளாஸ் போய் கற்றுக்கிறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. அதனால் யூடியூப் பார்த்து தான் வந்து எப்படி வெட்டுறது எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்து நானாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு வெட்டி வேலை கூடாது. அந்த ரெண்டுலேயுமே கழுத்து எனக்கு சரியாக அந்த இது ஃபினிஷிங் வந்து வரல. இந்த டைம் வந்து ஓகே, நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கே திருப்தியாக இருக்குது. என்ன முடிக்கல, முடிச்சதுக்கப்புறம் கழுத்து நெக்கு திருப்பி அடிச்சதே ஒரு சக்ஸஸ். ஓகே, தெரியுமா டெய்லரிங்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் ஸ்டிச் பண்ண உட்காரதுக்கு முன்னாடியே கண்மணிக்கு வந்து ஹோம்ஒர்க்கை சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன். கயல் வந்து கடைசியாக வந்து எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குமா செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் உட்காந்துட்டேன் பாப்பா அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னேன். கமல் கரெக்டாக அப்போ தான் வந்தாங்க. வந்ததும் அவங்க அப்பாட்ட சொல்லவும் அவங்க அப்பா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டவுட் வந்துருச்சு, எது ஸ்கொயர் எது ரெக்டாங்கிள் எது ட்ரையாங்கிள் அப்படின்னு. சரி நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் போய் என்னோட வேலையை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்டிச்சிங்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போட்டு பாரு. நல்லா இருக்கே. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு வெட்டுனேன், தைச்சேன், நல்லா இருக்கு. இதுலயே உங்களுக்கும் தைச்சிக்கலாம், மூணு பேர் சேமா போடலாம். நான் தைச்சதெல்லாம் வேணாம், நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சிக்கலாம். நான் இப்பதான் கத்துக்கிட்டு டெய்லர், சரியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. போனது தைச்சேன் பத்தியா, அதை விட இது பர்ஃபெக்டா தச்சிருக்கேன்னு எனக்கே ஃபீல் ஆகும். சூப்பர். லாஸ்ட் டைம் வந்து இந்த கை ஜாயின் பண்ணது, ஷோல்டர் இதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது, பட் இது ஓகே, சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமல் வந்து பர்ஸை தொலைச்சிட்டாங்க. ஸோ எப்போ கமல் பர்ஸை தொலைச்சாலும் நான் தான் வாங்கி கொடுப்பேன். அது எங்கள் வீட்டில் ஒரு வழக்கமாகவே ஆகிப்போச்சு. அதனால தான் பத்து நாளாக பர்ஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இப்போ சென்னைக்கு போயிட்டு வந்தப்போ கூட வெறும் இதில் ஹேண்டில் போயிட்டு போயிட்டு. ஆமாம், பர்ஸ் இல்லாமல் தான் போயிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் பர்ஸ் தொலைக்கிற ஆள் அப்படின்னா அது கமல் தான். இது இப்ப வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறமே ஒரு நாலஞ்சு பர்ஸ் தொலைச்சிருப்பியா? நாலு பர்ஸ் தொலைச்சிருப்ப. ஏன்னா நானே உனக்கு மூணு வாங்கி கொடுத்துட்டேன், அப்பனா நீ நாலு தடவை தொலைச்சிருக்க. சோ கமல் தான் பர்ஸ தொலைக்கிற ஆளு.
இந்த தடவை தொலைக்கிறப்ப வந்து பொங்கல் அன்னைக்கே காணா அப்படின்னு சொல்லி எப்பயும் ஒரு தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் வர்ற மாதிரி பொங்கல் அன்னைக்கு பர்ச காணும். ஆமா பொங்கல் அன்னைக்கு பர்ச காணும். நான் என்ன நினைச்சிட்டேன், ஐயோ முத நாள் தானே வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணோம், ஒருவேளை எப்பவுமே இங்க டிவி டேபிள்ல வச்சிருக்கிறது நான் தான் பார்க்காம எடுத்து எல்லாம், ஏன்னா அங்கதான் குப்பை எல்லாம் வச்சிருந்தேன். சோ ஒருவேளை நம்ம எடுத்து போட்டோமோ அப்படின்னு போய் குப்பையெல்லாம் போய் தேடலாமான்லாம் நான் யோசித்துட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், இல்லை இல்லை நான் கிளீன் பண்ணும் போது அங்கே இல்லவே இல்லை அப்படின்றத நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே கமல் வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் குப்பையை எடுத்துட்டு போனேன். ரெண்டு நாள் ஃபுல்லாக தேடிட்டு முடிச்சுட்டு அடுத்து வெளியே போகும்போது கார் கதவை திறந்தா கார் சீட்டுக்கு கீழே வந்து கிடந்துச்சு பொங்கல் முடிஞ்சு ரெண்டு நாள். ஸோ அப்போவே அது ஒரு வார்னிங்காக இருந்துச்சு, உள்ள என்னென்ன வச்சோன்னு தெரியலையே அப்படின்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா உள்ள வந்து பேன் கார்டு மட்டும் ஒரிஜினல் இருந்துச்சு. அப்பயும் மைண்ட்ல நினைச்சிட்டு சரி ஓகே ஏடிஎம் இருக்கு, வேற என்ன கிரெடிட் கார்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு, மற்றதெல்லாம் வந்து டூப்ளிகேட் போட்டிருக்கோம், ஒரிஜினல்னா பேன் கார்டு மட்டும் ஒரிஜினல் இருக்கு, இதை மட்டும் டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தேன். பட் செய்யலை, ஒரு மாசம் கூட ஆகல. இப்போ வந்து ஒரு மாசம் இல்ல, பத்து நாள் கூட ஆகல, தொலைச்சாச்சு. தொலைச்சிட்டேன், எங்க போச்சுன்னு தெரியல. நான் அப்பயும் வந்து பர்ஸ் தொலைஞ்சிச்சு தேடிட்டு இருக்கோம், சரி ஏடிஎம் லாக் பண்ணிடலாம், வேற எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் போது இல்ல இல்ல இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், சப்போஸ் எங்கேயாவது இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பாத்துட்டு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் நாங்க வெளியே கிளம்பும் போதே வந்து கார் கிடைச்சிருச்சு. ஒரு தடவை தான் இருக்கும் ஒரு தடவை தான் லக் இருக்கும் சோ அவ்வளவுதான் போச்சு அது சரி ஒன்னு புது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது சோ ஆர்டர் போட்டேன் பிப்ரவரி 14 குள்ள கிடைச்சிச்சு அப்படின்னா அது வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன் ஆனா அது இன்னைக்குதான் வந்துச்சு என் பேர் போட்டிருக்கு. கமல் மேல வந்து இன்ஃபினிட்டி லவ் அரகடடா, அது பாக்கும்போது ஏன் ஞாபகம் வரணும். ஆனா இது உள்ள வைக்கிறதுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குமே. அப்படிலாம் இருக்காது. பர்ஸ் இது எவ்வளவு? இந்த பர்ஸ் எவ்வளவு? பர்ஸ் 600 நினைக்கிறேன். ஓகே, குவாலிட்டி ஒண்ணும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அந்த அளவுக்கு நல்லா இல்ல, சும்மா கிஃப்ட் பர்பஸுக்காக வச்சிருக்காங்க. நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிக்கிறேன். நம்ம வந்து பே பண்ணனும் அப்படின்னா மொபைல் எடுத்துதான் வந்து பேடிஎம்ல அதுக்கு முத நாள் தான் எடுத்து 4000 வச்சேன், அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வச்சிருக்கேன் செலவாகாது, இது அப்படியே தான் இருக்கும், மெதுவா தான் செலவாகும். தேங்க்யூ, பர்ஸ் தொலைக்காதீங்க, உள்ள எதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வைக்காதீங்க. ஆமா, பான் கார்டு உள்ள ஒரிஜினல் இருந்தது, நான் அப்பயே சொன்னேன் வேணா கமல் எடுத்து உள்ள வச்சிரு அப்படின்னு சொன்னேன், பட் எடுத்து வைக்கவே இல்லை, எடுத்து வைக்காமலே தொலைச்சாச்சு. ஒரு ரெண்டு நாள் வருத்தப்பட்டோம், அதுக்கப்புறம் வாங்கியாச்சு. இதனாச்சும் தொலைக்காம வச்சுக்கப்பா. ஓகே, எப்பவுமே நான் பர்ஸே கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.